அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா அகாடமி யூடியூப் சேனல் சார்பா இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் புதிய புத்தகத்தில் புவியியல் பகுதியிலிருந்து அழகு ரெண்டு இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் என்ற பாடத்தில் இருக்கிற மிக முக்கியமான குறிப்பாக சொல்லணும்னா பருவ காலம்னா என்ன இந்தியாவில் தோன்றக்கூடிய பருவ காலங்கள் எத்தனை அதிலும் குறிப்பாக வந்து தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று பற்றிய முக்கிய குறிப்புகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி அண்ட் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோஸை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து ரீட் பண்ணிவிட்டு எழுதி பாருங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் கேள்வி சமச்சீர் காலநிலை என்பது என்ன சமச்சீர் காலநிலை என்பது அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது மிக குளிருடையதாக இருக்காது சமச்சீர் காலநிலை என்பது அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது மிக குளிருடையதாக இருக்காது பிரிட்டிஷ் காலநிலை என்று அழைக்கப்படுவது எது சமச்சீர் காலநிலை பிரிட்டிஷ் காலநிலை என்று அழைக்கப்படுவது எது சமச்சீர் காலநிலை இந்திய காலநிலையை பாதிக்கும் காரணிகள் என்னென்ன இந்திய அவனுடைய காலநிலையை பாதிக்கும் காரணிகள் அச்ச பரவல் கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு கடல் மட்டத்திலிருந்து உயரம் பருவ காற்று நிலத்தோற்றம் ஜெட் காற்றுகள் இவை எல்லாம் தான் இந்திய காலநிலையை பாதிக்கும் காரணிகளாக இருக்குது இந்தியாவின் அச்ச பரவல் அதாவது வடாட்ச பரவல் பார்த்தீங்கன்னா எட்டு டிகிரி நாலு மினிட் வடாட்சம் முதல் முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு மினிட் வடாட்சம் வரை பரவி உள்ளது இந்தியாவின் வடாட்ச பரவல் எட்டு டிகிரி நாலு மினிட் வடாட்சம் முதல் முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு மினிட் வடாட்சம் வரை பரவியுள்ளது கடக ரேகைக்கு தெற்கே அமைந்துள்ள பகுதிகளில் ஆண்டு முழுவதும் அதிக வெப்பமும் மிக குளிரற்ற சூழலும் நிலவுகிறது அப்போ கடகரேகைக்கு தெற்கே இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அதிக வெப்பம் ப்ளஸ் மிக குளிரற்ற சூழலும் நிலவுகிறது கடகரேகைக்கு வடக்கே உள்ள பகுதிகள் பார்த்தீங்கன்னா கடகரேகைக்கு வடக்கே உள்ள பகுதிகள் மித வெப்ப காலநிலையை கொண்டுள்ளது அடுத்த கேள்வி புவி பரப்பிலிருந்து இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கு எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையினா ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பம் வந்து குறைகிறது புவிப்பரப்பிலிருந்து உயிரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் வந்து ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் அல்லது ஒரு கிலோமீட்டர் உயரத்துக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலை குறைகிறது இந்த வெப்பநிலை என்னென்னு சொல்லுவாங்கன்னா இயல்பு வெப்ப வீழ்ச்சி என்று பெயர் கடல் மட்டத்திலிருந்து ஆறு புள்ளி ஏழு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள சென்னையின் வெப்பநிலை எவ்வளோ இருக்குன்னா முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் இருக்குது கடல் மட்டத்திலிருந்து ஆறு புள்ளி ஏழு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள சென்னையின் வெப்பநிலை முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் கொச்சி கடற் கொச்சி கடற்கரை பகுதியில் அமைந்திருப்பதால் இதன் வருடாந்திர சராசரி வெப்பம் எவ்வளவுனா முப்பது டிகிரி செல்சியஸ்க்கு மிகாமல் இருக்குது கொச்சி வந்து கடற்கரை பகுதியில் இருக்கிறதுனால இதனுடைய வருடாந்திர சராசரி வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸ்க்கு அளவுக்கு மிகாமல் உள்ளது கடற்கரையிலிருந்து வெகு தொலைவில் அமைந்துள்ள புது டெல்லியின் வருடாந்திர சராசரி வெப்பம் எவ்வளோன்னா நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாக இருக்கும் கடற்கரையிலேருந்து வெகு தொலைவில் அமைந்துள்ளது புதுடெல்லி அதனால வந்து அங்கே வருடாந்திர சராசரி வெப்பம் ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாக உள்ளது கடற்கரைக்கு அருகில் உள்ள கொல்கத்தாவில் மழை பொழிவு எவ்வளோ இருக்குன்னா நூற்றி பத்தொன்பது சென்டிமீட்டர் கடற்கரைக்கு அருகிலுள்ள கொல்கத்தாவில் மலைப்பொழிவு நூற்றி பத்தொம்போது சென்டிமீட்டர் இருக்குது அதே போல் உள்பகுதியில் அமைந்திருக்கும் பிக்கானீரில் அதாவது ராஜஸ்தானில் பிக்கானீரில் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு வேலை இருக்குன்னா இருபத்தி நாலு சென்டிமீட்டர் இருக்குது அப்போ இந்தியாவிலேயே மிக குறைவான பொழிவு அங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் பிக்கானீர் என்ற இடத்துல இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் மிக முக்கிய காரணி எதுன்னு பார்த்திங்கன்னா காற்று தாங்க இந்தியாவில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் ஜூன் மாதம் மத்தியில் விழுகின்ற பொழுதும் இந்தியாவினுடைய சு இந்தியாவில் சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் ஜூன் மாதத்தின் மத்தியில் விழுகின்ற பொழுதிலும் கோடைக்காலம் மே மாத இறுதியிலிருந்து முடிவடைகிறது தென்மேற்கு பருவக்காற்று தொடக்கத்தின் காரணமாக வெப்பநிலை குறைந்து இந்தியாவினுடைய பல பகுதிகளுக்கு மிதமான முதல் கனமழை வரை பொழிகிறது அப்போ தென்மேற்கு பருவக்காற்று ஸ்டார்ட் ஆகும்போது வெப்பநிலை குறைஞ்சிட்டு இந்தியாவினுடைய பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமான மழையை தருகிறது தென்கிழக்கு இந்தியாவின் காலநிலையும் வடகிழக்கு பருவக்காற்றின் ஆதிக்கத்திற்கு உட்படுகிறது தென்கிழக்கு இந்தியாவினுடைய காலநிலை பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்றின் ஆதிக்கத்திற்கு உட்படுகிறது வானிலை என்பது என்ன வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பதுதான் தான் வானிலை வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கிற வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பது வானிலை காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுமார் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வருஷத்தில் அங்கு நடைபெறக்கூடிய சராசரி வானிலையை குறிக்கும் இப்போ காலநிலை என்பது தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் சியர்ஸ்குள்ளே சராசரி வானிலையை குறிக்கக்கூடியதாக காலநிலைன்னு சொல்லுவாங்க இமயமலைகள் பார்த்திங்கன்னா மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிர்காற்றை இமயமலைகள் எதுக்கு பயன்படுனா மத்திய ஆசியாவிலேருந்து வீசும் கடும் குளிர் காற்றை தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை கண்டத்தை வெப்ப பகுதியாக வைத்திருக்கிறது தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் மேற்கு தொடர்ச்சி மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மேற்கு சரிவு பகுதி கனமழையை பெறுகிறது தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மேற்கு சரிவு பகுதி கனமழையை பெறுகிறது தென்மேற்கு பருவக்காற்று காற்று காலத்தில் மகாராஷ்டிரா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டின் பெரும்பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மலை மறைவு பகுதி அல்லது காற்று மோதா பக்கத்தில் அமைந்திருக்கிறதுனால மிக குறைந்த அளவு மழையே பெறுகிறது அப்போது தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் மகாராஷ்டிரா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா தமிழ்நாட்டினுடைய பெரும்பகுதி எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மலை மறைவு பகுதி அல்லது காற்று மோதா பக்கத்தில் அமைந்திருக்கிறதுனால தான் தென்மேற்கு பருவக்காற்று காற்று காலத்தில் மிக குறைவான மழையை பெறுகிறது தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள மங்களூரின் மலைப்பொழிவு எவ்வளோ இருக்குன்னா இரநூத்தி எண்பது சென்டிமீட்டர் மலைப்பொழியும் இப்போ தென்மேற்கு பருவ காலத்தில் மேற்கு கடற்கரையில் இருக்கிற மங்களூர்களின் மலைப்பொழிவு இரநூத்தி எண்பது சென்டிமீட்டர் அதே தென்மேற்கு கால பருவக்காற்றில் மலை மறைவு பகுதியில் அமைந்துள்ள பெங்களூரின் மலைப்பொழிவு ஐம்பது சென்டிமீட்டர் அடுத்து ஜெட் ஜெட்காற்றுகள்னால் என்ன ஜெட் காற்றுகள் பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதியில் வேகமாக நகரும் காற்று ஜெட்காற்றுகள்னு சொல்லுவாங்க வண்டி வளிமண்டலத்தில் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதியில் வேகமாக நகரும் காற்றுகள் ஜெட் காற்றுகள் ஜெட் காற்று ஜெட் காற்றோட்ட கோட்பாடு படி உபயன மேலை காற்றோட்டம் வட பெரும் சமவெளியிலிருந்து திபேத்திய பெருபூமி நோக்கி இடம்பெறுவதால் தென்மேற்கு பருவ காற்று உருவாகிறது அப்போ தென்மேற்கு பருவ காற்று எப்படி உருவாகுதுன்னா ஜெட் காற்றோட்ட கோட்பாட்டின்படி உபாயன மேலை காற்றோட்டம் வடபெரும் சமவெளிகளிலிருந்து திபெத்திய பிறபூமியை நோக்கி தான் தென்மேற்கு பருவக்காற்று உருவாகிறது கீழை காற்றோட்டங்கள் தென்மேற்கு மற்றும் பின்னடையும் பருவக்காற்று காலங்களில் வெப்ப மண்டல தாழ்வழுத்தங்களை உருவாக்குகின்றன அடுத்து பருவக்காற்றுன்னா என்னென்னு பார்க்கலாம் மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற அரபு சொல்லிலிருந்து பெறப்பட்டது இந்த கொஸ்டினும் வந்து கேட்டிருக்காங்க பிரவிஸில் மான்சூன் என்ற சொல் மௌசியம் என்ற அரேபிய சொல்லிலிருந்து பெறப்பட்டது இந்த கொஸ்டினு கேட்டுருக்காங்க ப்ரீவியஸ் டிஎன்பிசியில் அப்போ மான்சூன் என்ற சொல் மௌசியம் என்ற அரேபிய சொல்லிலிருந்து பெறப்பட்டது மௌசிம் என்பதன் பொருள் என்னென்னா பருவ காலம் பருவ காலம் என்ற சொல் பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அரபு மாலுமிகளால் இந்திய பெருங்கடல் கடற்கரை பகுதியில் குறிப்பாக அரபிக் கடலில் பருவங்களுக்கேற்ப மாறி வீசும் காற்றுகளை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்பட்டது இந்த பருவ காலம் என்ற சொல்லே வந்து மான்சூன் என்ற சொல்லே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அரபு மாலுமிகளால் இந்திய பெருங்கடல் கடற்பகுதியில் இருக்கிற குறிப்பாக அரபிக் கடலில் பருவங்களுக்கு ஏற்ப மாறி வீசும் காற்றுகளை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தினாங்க இந்த காற்று கோடைக்காலத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு நோக்கியும் கோடை காற்று பார்த்தேன் கோடைக்காலத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு நோக்கியும் குளிர்காலத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கியும் வீசுகிறது இயங்கு கோட்பாட்டின்படி சூரியனின் நிலைக்கு ஏற்ப பருவ கால இடப்பெயர்வாகும் இயங்கு கோட்பாட்டின்படி சூரியனின் நிலைக்கு ஏற்ப பருவ கால இடப்பெயர்வாகும் வழி அழுத்த மண்டலங்களால் வழி அழுத்த மண்டலங்களால் தான் பருவக்காற்றுகள் உருவாகின்றன அட்மாஸ்பீரிக் பிரஷனால்தான் பருவக்காற்றுகள் உருவாகின்றன வடகோல உச்ச கோ வடகோள உச்ச கோடையில் சூரியனுடைய செங்குத்து கதிர் பார்த்தீங்கன்னா விழுது வடகோளத்தில் உச்ச கோடை நா காடை காலங்களில் சூரியனுடைய செங்குத்து கதிர் மீது விழுகிறது இதனால் அனைத்து வழியழுத்த மற்றும் காற்று மண்டலங்கள் வடக்கு நோக்கி இடம்பெறுகின்றன இந்த சமயத்தில்தான் இட அயன குவி மண்டலமும் வடக்கு நோக்கி நகர்வதால் இந்தியாவின் பெரும்பகுதி தென்கிழக்கு வியாபார காற்றின் ஆதிக்கத்திற்கு உள்வாகின்றன வடகோல உச்சக்கோடையில் சூரியனின் செங்குத்து கதை வந்து கடகரேகை மீது விழுது அப்போ அனைத்து வலியுறுத்த மற்றும் காற்று மண்டலங்கள் வடக்கு நோக்கி நகர்கிறது அந்த சமயத்தில் இடை அயன குவி மண்டலமும் வடக்கு நோக்கி நகர்வதால் இந்தியாவின் பெரும்பகுதி தென்கிழக்கு வியாபார காற்றின் ஆதிக்கத்திற்கு உள்ளாகின்றன இந்த காற்று பூமத்திய ரேகையை கடக்கும் போது புவி சுழற்சியால் ஏற்படும் விசையின் காரணமாக வடகிழக்கு நோக்கி வீசுகிறது இது தென் மேற்கிலிருந்து வீசுவதால் இது தென்மேற்கு பருவ காற்றாக மாறுகிறது தென்மேற்கிலிருந்து மேற்கிலிருந்து இதை தென்மேற்கு பருவ காற்றாக மாற்று மாறுகிறது குளிர் பருவத்தில் வலியெழுத்த மற்றும் காற்று மண்டலங்கள் தெற்கு நோக்கி நகர்வதன் மூலம் வடகிழக்கு பருவக்காற்று உருவாகிறது இப்போ வடகிழக்கு பருவக்காற்று எவ்வாறு உருவாகிறது குளிர் பருவத்தில் வலியெழுத்த மற்றும் காற்று மண்டலங்கள் தெற்கு நோக்கி நகர்வதன் மூலம் வடகிழக்கு பருவக்காற்று உருவாகிறது இவ்வாறு பருவங்களுக்கு ஏற்றவாறு தங்களது திசையை மாற்றி கொண்டு வீசும் காற்று கோள் பருவ பருவக்காற்றுன்னு சொல்றாங்க இவ்வாறு பருவங்களுக்கு ஏற்றவாறு தங்களுடைய திசையெல்லாம் மாற்றிக்கின்னு வீசும் கோல் காற்றுகளை பருவ காற்றுன்னு சொல்லலாம் அப்போ அடுத்ததாக இந்தியாவில் காலநிலை இந்திய காலநிலையில் உள்ள பருவ காலங்கள் எப்போ எத்தனை இருக்கு இந்திய காலநிலையில் நான்கு வகையான பருவ காலங்கள் இருக்கு ஒன்று குளிர்காலம் ரெண்டு கோடைக்காலம் மூணு தென்மேற்கு பருவ காற்று காலம் அல்லது மழைக்காலம் ஐ நான்கு வடகிழக்கு பருவ காற்று காலம் இந்திய காலநிலையில் உள்ள பருவ காற்று காலங்கள் வந்து நான்கு இருக்கு குளிர்காலம் குளிர்காலனாவே பொதுவாக ஜனவரி டு பிப்ரவரி இருக்கும் குளிர்காலனாவே பொதுவா என்ன ஜனவரி டு பிப்ரவரி கோடைக்காலம்னு பார்த்தீங்கன்னா மார்ச் டூ மே வரை இருக்கும் கோடைக்காலம் தென்மேற்கு பருவ பருவ காற்று காலம் அல்லது மழை காலம்னா ஜூன் முதல் செப்டம்பர் வரை இருக்கும் தென்மேற்கு பருவ காற்று காலம் வடகிழக்கு பருவ காற்று காலம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இருக்கும் வடகிழக்கு பருவ காற்று காலம் அக்டோபர் டு டிசம்பர் வரை இருக்கும் அடுத்து தான் நாம் பார்க்க உள்ளது குளிர்காலம் அல்லது குளிர் பருவம்னா என்ன இந்த குளிர்காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து வெகு தொலைவில் உள்ள மகர ரேகையின் மீது செங்குத்தாக விழுகிறது இப்போ குளிர்காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் இந்தியாவிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிற மகர ரேகையின் மீது செங்குத்தாக விழுகிறது இதனால் இந்திய பகுதி எப்படி இருக்குன்னா சாய்வான சூரிய கதிர்களை பெறுகிறது இதுவே குறைந்த வெப்பத்திற்கு காரணமாக இருக்குது இந்த குளிர்காலத்தில் மேலும் இந்த குளிர்காலத்தின் சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா தெளிவான வானம் சிறந்த வானிலை மென்மையான வடக்கு காற்றுகள் குறைந்த ஈரப்பதம் மற்றும் மிகுந்த தினசரி பகல் நேர வெப்ப வேறுபாடுகள் இது எல்லாம் தான் இந்த குளிர்காலத்தினுடைய குணாதிசயங்களாக இருக்குது இந்த பருவத்தில் வட இந்தியாவில் ஒரு உயர் அழுத்தம் உருவாகி காற்று வடமேற்கிலிருந்து சிந்து கங்கை பள்ளத்தாக்கு வழியாக வீசுகிறது குளிர்காலத்தில் வட இந்தியாவில் ஒரு ப உயர் அழுத்தம் உருவாகுது அந்த உரு உயர் அழுத்தத்தின் காரணமாக காற்றானது வட மேற்கிலிருந்து சிந்து கங்கை பள்ளத்தாக்கு வழியாக வீசுகிறது இது தென்னிந்தியாவில் காற்றின் திசையானது கிழக்கிலிருந்து மேற்காக உள்ளது அதே போல் இந்த பருவத்தில் சராசரி வெப்பநிலையானது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அதிகரிக்கிறது நாட்டின் வடமேற்கு பகுதியில் வடக்கு நோக்கி செல்லும் போது வெப்பம் வந்து கணிசமாக குறைகிறது நாட்டின் வடமேற்கு பகுதியில் வடக்கு நோக்கி செல்லும் போது வந்து வெப்பம் கணிசமாக குறைகிறது ஒரு நாளில் குறைந்தபட்ச சராசரி வெப்பநிலை பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் இருபத்தி ரெண்டு செல்சியஸ்ல இருந்து வடக்கு சமையலில் பத்து செல்சியஸாகவும் பஞ்சாப் சமையல் ஆறு செல்சியஸ் செல்சியஸாக இருக்கு அப்போ குளிர்காலத்துல சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ரெண்டு டிகிரி ஆகும் வடக்கு சமையலில் பத்து டிகிரி செல்சியஸாகவும் பஞ்சாப் சமையலில் ஆறு டிகிரி செல்சியஸாகவும் இருக்கு குளிர்காலத்தில் இவை மேற்கு இமயமலை தமிழ்நாடு கேரளா ஆகிய பகுதிகள் இந்த பருவத்தில் மழையை பெறுகின்றன குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா இமயமலை தமிழ்நாடு கேரளா பகுதியில் மழையை பெறுகின்றன குளிர்காலத்தில் மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவாகும் மேற்கத்திய இடையூறுடன் தாழ்வழுத்தங்கள் வட இந்தியாவில் மழையை தருகிறது குளிர்காலத்தில் மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவாக்கக்கூடிய மேற்கத்திய தாழ் தாழ்வழுத்தங்கள் வட இந்தியாவில் மழையே தெரிகிறது இக்காற்றை இந்தியாவிற்கு கொண்டு வருவதில் ஜெட் காற்றோட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது அதாவது குளிர்காற்றை வந்து இந்தியாவிற்கு கொண்டு வருவதில் டேஸ் காற்றோட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது ஜெட் காற்றோட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது அதே போல் குளிர்காற்றானது பஞ்சாப் ஹரியானா இமாச்சல பிரதேசத்தில் மழை பொழிவையும் ஜம்மு காஷ்மீரின் மலைப்பகுதியில் பனிப்பொழிவையும் தெரிகிறது குளிர்காலத்தில் வீசும் காற்று பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா இமாச்சல பிரதேசத்தில் மழை பொழிவையும் ஜம்மு காஷ்மீர் மலைப்பகுதியில் பனி பொழிவையும் தருகிறது அதே போல் இந்த குளிர்காலத்தில் குளிர்கால கோதுமை பயிரிடலுக்கு மிகவும் பயனளிக்கிறது குளிர்காலத்தில் பெய்யக்கூடிய மழை பார்த்தீங்கன்னா குளிர்கால கோதுமை பயிரிடலுக்கு மிகவும் பயனளிக்கிறது அடுத்து தான் நாம் பார்க்க உள்ளது முன் பருவ காற்று காலம் அல்லது காலம்னு சொல்லலாம் முன் பருவ காற்று காலம் அல்லது கோடைக்காலம் கோடைக்காலனாவே மார்ச் டு மேன்னு சொல்லிருந்தா இந்த பருவ காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் இந்திய தீபகற்பத்தின் மீது விழுகிறது கோடை காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் வந்து தீப இந்திய தீபகற்பத்தின் மீது விழுகிறது இங்கு வெப்பநிலை பார்த்தீங்கன்னா தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அதிகரிக்கிறது கோடைக்காலத்தின் முற்பகுதியில் நாடு முழுவதும் வெப்பமான வறண்ட வானிலை காணப்படுகிறது அப்போ இந்தியாவில் கோடை காலத்தில் இந்தியா முழுவதுமே வெப்பமான வறண்ட வானிலை காணப்படுகிறது கோடை காலத்தின் மத்தியிலும் இறுதியிலும் நிலப்பகுதி பார்த்தீங்கன்னா இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மலையினை ஆதிக்கத்திற்கு உட்படுகிறது அப்போ கோடைக்காலத்தின் மத்தி மத்தியத்திலும் இறுதியிலும் பார்த்தீங்கன்னா நிலப்பகுதி வந்து இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மலையினை இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மலையின் ஆதிக்கத்திற்கு உட்படுகிறது இந்த கோடைக்கால பருவத்தில் இந்தியா முழுவதும் வெப்பம் அதிகரிக்கிறது ஏப்ரல் மாதத்தில் தென்னிந்திய உட்பகுதியில் தினசரி வெப்பநிலை வந்து முப்பது டிகிரியிலேருந்து முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸாக பதிவாகிறது கோடைக்காலத்தில் ஏப்ரல் மாதத்தில் தென்னிந்திய பகுதியில் சவுத் இந்திய ஸ்டேட்டில் வந்து உட்பகுதியில் தினசரி வெப்பநிலை வந்து தேர்ட்டி டிகிரி செல்சியஸ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸாக பதிவாகிறது அதே போல் மத்திய இந்திய நிலப்பகுதியின் பல பகுதிகளில் பகல் நேர உச்ச வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸாக உள்ளது கோடைக்கால பருவத்தில் குஜராத் வடக்கு மகாராஷ்டிரா ராஜஸ்தான் மற்றும் வடக்கு மத்திய பிரதேசத்தில் பல இடங்கள் அதிக பகல் நேர வெப்பத்தையும் குறைந்த இரவு நேர வெப்பத்தையும் கொண்டுள்ளது எங்கெங்க கோடைக்கால பருவத்தில் குஜராத்து வடக்கு மகாராஷ்டிரா ராஜஸ்தான் வடக்கு மத்திய பிரதேசத்தில் அதிக பகல் நேர வெப்பத்தையும் குறைந்த இரவு நேர வெப்பத்தையும் கொண்டுள்ளது இந்த காற்றுகள் மே மாதத்தில் மேற்கு கடற்கரை பகுதிகளுக்கு முன் பருவகால கால மழையை தருகிறது கோடைக்காலத்தில் வந்து வீசும் காற்றுகள் மே மாதத்தில் மேற்கு கடற்கரை பகுதிகளுக்கு முன் பருவகால மழையே தருகிறது இது மாஞ்சாரல் என்ற இடியுடன் கூடிய மழையானது இந்த கொஸ்டின் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க மாஞ்சாரல் என்ற இடியுடன் கூடிய மழையானது கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதியில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவுகிறது அப்போ எந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மற்றும் கடற்கரை சம பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவுகிறது மாஞ்சாரல் என்ற இடியுடன் கூடிய மழையானது ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று என்னன்னு சொல்லணும்னா நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகி என்று அழைக்கப்படுகிறது ஏப்ரல் அண்ட் மே மாதத்தில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலை சொல்கிறாங்க நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகின்னு சொல்கிறாங்க அதே போல் இந்த கோடைக்காலத்தில் வீசும் காற்று கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளான பீகார் மேற்கு வங்கம் அஸ்ஸாம் மாநிலங்களுக்கு இடையுடன் அஸ்ஸாம் மாநிலத்தில் இடியுடன் கூடிய குறுகிய கால மழையை தருகிறது கோடைக்காலத்தில் வீசும் காற்று பார்த்திங்கன்னா கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியிலான பீகார் வெஸ்ட் பெங்கால் அசாம் ஸ்டேட்ல பார்த்திங்கன்னா இடியுடன் கூடிய குறுகிய கால மழையை தருகிறது இதாக கோடைக்காலத்தில் நடைபெறக்கூடிய முக்கிய சிறப்பு அம்சங்கள் முக்கிய நிலையில் அடுத்துதான் நாம் பார்க்க உள்ளது தென்மேற்கு பருவ காற்று காலம் அல்லது மழை காலம் தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழை காலம் இது இந்திய காலநிலையின் முக்கிய அம்சமாக தென்மேற்கு பருவக்காற்று விளங்குகிறது இந்திய காலநிலையின் முக்கிய அம்சமாக தென்மேற்கு பருவக்காற்று விளங்குகிறது இந்த தென்மேற்கு பருவக்காற்றை பொறுத்தவரை ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் தொடங்கி ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் இந்தியாவின் தென்பகுதியில் தொடங்கி கொங்கண கடற்கரை பகுதிக்கு ஜூன் இரண்டாவது வாரத்திலும் கொங்கண கடற்கரை பகுதிக்கு ஜூன் இரண்டாவது வாரத்திலும் ஜூலை பதினைந்தில் அனைத்து இந்திய பகுதிகளுக்கும் முன்னேறுகிறது இப்போ தென்மேற்கு பருவ காற்று காலம் வந்து இந்திய காலநிலையில் முக்கிய ஒரு அம்சமாக இருக்குது இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகி கொங்கண கடற்கரைக்கு செகண்ட் வீக்கில் ஜூன் செகண்ட் வீக்கிலும் ஜூலை ஃபிஃப்டீனில் வந்து அனைத்து இந்திய பகுதிகளுக்கும் முன்னேறுகிறது உலகளாவிய காலநிலை நிகழ்வான எல்நினோ உலகளாவிய காலநிலை நிகழ்வான எல்நிலோ தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உலகளாவிய காலநிலை நிகழ்வான எல்நினோ வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன் வட இந்தியாவின் வெப்பநிலை வந்து நாற்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை உயர்கிறது தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன்னே நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா வெப்பநிலை எவ்வளோ அதிகரிக்குது நாற்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கிறது இந்த பருவக்காற்றின் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய தொடக்கம் தென்னிந்தியாவில் பருவ மழை வெடிப்புன்னு சொல்கிறாங்க தென்மேற்கு பருவக்காற்றின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இடி மின்னலுடன் கூடிய தொடக்கம் தென்னிந்தியாவில் பருவ மழை வெடிப்புன்னு சொல்லலாம் இக்காற்று இந்தியாவின் தென்முனையை அடையும் பொழுது இரண்டு கிளைகளாக பிரிகிறது தென்மேற்கு பருவக்காற்று காற்றானது இந்தியாவினுடைய தென்முனையை அடையும் போது ரெண்டு கிளைகளாக பிரிகிறது ஒரு கிளை அரபிக்கடல் வழியாகவும் மற்றொரு கிளை வங்காள விரிகிடல் வழியாகவும் வீசுகிறது தென்மேற்கு பருவ காற்று தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளை மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு சரிவுகளில் மோதி பலத்த மழை தருகிறது தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக் கடல் கிளை பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு சரிவில் மோதி பலத்த மழை தருகிறது இக்கிளையானது வடக்கு நோக்கி நகர்ந்து இமயமலையால் தடுக்கப்பட்டு வட இந்தியா முழுவதும் கனமழையை தொற்றுகிறது இப்போ தென்மேற்கு பருவக்காற்றானது கிளை வந்து பிரிஞ்சு வடக்கு நோக்கி நகர்ந்து இமயமலையால் தடுக்கப்பட்டு வட இந்தியா முழுவதும் கனமழையை தொற்றுவிக்கிறது ஆரவல்லி மலைத்தொடர் இக்காற்று வீசும் திசைக்கு இணையாக அமைந்திருக்கிறதுனால ராஜஸ்தான் மற்றும் வட இந்தியாவினுடைய மேற்கு பகுதிக்கு மலைப்பொழிவை தருவதில்லை அப்போது ஆரவல்லி மலைத்தொடர் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு காற்று வீசும் திசைக்கு இணையாக இருக்கிறதுனால ராஜஸ்தானு மற்றும் வட இந்தியாவினுடைய மேற்கு பகுதிக்கு மழை பொழிவை தருவதில்லை வங்காள விரிகுடா வடகிழக்கு இந்தியா மற்றும் மியான்மரை நோக்கி இந்த காற்று வீசுகிறது இது காசி காரோ ஜெயந்தியா குன்றுகளால் தடுக்கப்பட்டு மேகாலயாவில் உள்ள மோசின் ராமில் மிக கனமழையை தருகிறது இப்போ தென்மேற்கு பருவக்காற்று வங்காள விரிகுடா கிளை வடகிழக்கு இந்தியா மற்றும் மியான்மரை நோக்கி வீசும்போது காசி காரோ ஜெயந்தியா குன்றுகளால் தடுக்கப்பட்டு மேகாலயாவில் உள்ள மௌசின்ராமில் அதாவது உலகிலேயே மிக அதிக அளவு மலை மலைப்பொழிவு நடைபெறும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மோசின்ராம் தான் மேகாலயா ஸ்டேட்டில் அங்கே வந்து மிக அதிகமான கனமழையை தருகிறது இந்தியாவினுடைய ஒட்டு மொத்த மலைப்பொழிவில் இந்தியாவின் ஒட்டுமொத்த மொத்த மலைப்பொழிவில் எழுவத்தைந்து சதவீத இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மொத்த மலைப்பொழிவில் எழுபத்தைந்து சதவீத மலைப்பொழிவானது இந்த தென்மேற்கு பருவக்காற்று மூலமாக கிடைக்கிறது தமிழ்நாடு மலைமறைவு பகுதியில் அமைந்துள்ளதால் தமிழ்நாடு மலைமறைவு பகுதியில் அமைந்துள்ளதால் குறைவான மழையை பெறுகிறது தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா மலைமறைவு பகுதியில் அமைந்துள்ளதால் குறைவான மழையை பெறுகிறது அப்போ தென்மேற்கு பருவக்காற்றில் தமிழ்நாடு அதிகமான மலை மழையை பெறுவது கிடையாது அப்போ இந்தியாவின் ஒட்டுமொத்த மலைப்பொழிவில் எழுபத்தைந்து சதவீதம் வந்து மலைப்பொழிவினை வந்து இந்த தென்மேற்கு பருவக்காற்று மூலமாக கிடைக்கிறது அடுத்துதான் நாம் பார்க்க உள்ளது வடகிழக்கு பருவக்காற்று காலம் அல்லது பின்னடையும் பருவக்காற்று காலம் வடகிழக்கு பருவக்காற்று காலம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாத இறுதியில் அழுத்த மண்டலமானது புவியில் தெற்கு நோக்கி நகர் ஆரம்பிப்பதால் தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையும் பருவக்காற்றாக நிலப்பகுதியிலிருந்து வெங்காலா விரிகூடாக நோக்கி வீசுகிறது இப்போ தென்மேற்கு பருவக்காற்று என்ன ஆகுதுன்னா செப்டம்பர் மாதத்தின் இறுதியில் அழுத்த மண்டலமானது புவியில் தெற்கு நோக்கி நகர ஆரம்பிக்கிறதுனால தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையும் பருவக்காற்றாக நிலப்பகுதியிலிருந்து வங்காள விரிகுடா நோக்கி வீசுகிறது மேலும் பூமி சுழல்வதால் ஏற்படும் விசையின் அதாவது கொரியாலசிஸ் விசை காரணமாக காற்றின் திசை மாற்றப்பட்டு வடகிழக்கிலிருந்து வீசுகிறது பூமி சுழல்வதால் ஏற்படும் விசை கொரியாலசிஸ் விசை காரணமாக காற்றினுடைய திசை மாற்றி வடகிழக்கிலிருந்து வீசுகிறது இந்த வடகிழக்கு பருவ காலம் இந்திய துணைக்கண்டத்தில் துணைக்கண்ட பகுதியில் வட காற்று தொகுதி தோன்றுவதற்கு காரணமாக இருக்குது இந்த வடகிழக்கு பருவக்காற்றின் மூலம் கேரளா ஆந்திரா தமிழ்நாடு மற்றும் தென்கர்நாடகாவின் உட்பகுதிகள் நல்ல பொழிவை தருகிறது நல்ல பொழிவை தருகிறது இப்போ வடகிழக்கு பருவக்காற்றின் மூலம் தான் கேரளா ஆந்திரா தமிழ்நாடு மற்றும் தென்கர்நாடகாவின் உட்பகுதியில் நல்ல மழைப்பொழிவை பெறுகிறது இப்பகுதிகள் மொத்த மழைப்பொழிவில் முப்பத்தைந்து சதவீதம் பெறுகிறது இப்போ வடகிழக்கு பருவக்காற்று மூலமாக தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகாவில் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து மழைப்பொழிவை பெறுகிறது வங்கக்கடலில் உருவாகும் புயலால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் ஆந்திரா அண்டு கர்நாடகாவின் சில பகுதிகளும் மழையே பெறுகிறது இப்போ வடகிழக்கு பருவக்கால பருவக்காற்று ஸ்டார்ட் ஆகும்போது தான் வங்கக்கடலில் புயல் ஏற்படுகிறது இதனால் தமிழ்நாடு ப்ளஸ் ஆந்திரா அண்ட் கர்நாடகா கர்நாடக சில பகுதிகளும் நல்ல மழையை பெறுகிறது இந்த பருவத்தில் வடகிழக்கு பருவக்காற்று காலத்தில் நாடு முழுவதும் பகல் நேர வெப்பநிலை வீழ்ச்சி அடைகிறது நாட்டின் வடமேற்கு பகுதியின் சராசரி வெப்பநிலையானது அக்டோபர் மாதத்தில் முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸிலிருந்து நவம்பர் மாதத்தில் இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸாக குறைகிறது இப்போ வடகிழக்கு பருவக்காற்று காலம் போது தான் இந்தியாவினுடைய வெப்பநிலை குறைகிறது குறிப்பாக சொல்லலாம் நாட்டின் வடமேற்கு பகுதியின் சராசரி வெப்பநிலை அக்டோபர் மாதத்தில் முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸிலிருந்து நவம்பர் மாதத்தில் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸாக குறைகிறது இதோடு இந்த வீடியோவில் இருக்கிற மிக முக்கியமான டாப்பிக்கை பார்த்துருக்குறோம் யூனிட் இருந்து இதனுடைய தொடர்ச்சியை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி அண்ட் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்